மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். சமீப காலமாக ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் 31 இயர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலில் இருந்துக்கிட்டு அந்த ஒரு வேதனையை அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறாரு நம்மளுடைய பேரறிவாளன். இவருடைய தாயார் அற்புதம்மாளுக்கு பயங்கர பாராட்டுகள் குவிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு தாயுடைய பாச போராட்டமெல்லாம் ஜெயிச்சிருச்சு, அவங்களுடைய தியாகத்துக்கு வந்து ஒரு மதிப்பீடு மாதிரி ஒன்று நடந்துருச்சுங்கிற மாதிரி ஊரே கொண்டாடிட்டு இருக்கும்போது, இப்போ சமீபமாக தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக அவங்க போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்க பேசும்போது, இதை வந்து எல்லாருடைய ஒத்துழைப்பால் தான் ஆச்சு, நான் மட்டும் தனியாகலாம் போய் வெற்றி பெறலை, எல்லாருடைய கூட்டு அன்பு தான் என்னுடைய மகனை வந்து விடுதலை ஆக்கியிருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனமுருகி அவங்களுடைய கருத்துக்களை அவங்க வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய மகனுடைய ஸ்தானத்தில் இயக்குனர் வெற்றிமாறன் அற்புதம்மாளுக்கு ஒரு புடவை ஒன்று கிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ இதுக்கப்புறமா வெற்றிமாறன் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அற்புதம்மாள் வந்து சோர்வாக நான் வந்து பார்த்ததே கிடையாது, இவருடைய பையனுக்கு தூக்கு தண்டனையே அறிவித்து அந்த தேதியும் குறிப்பிட்டு இருக்கும்போது கூட இவங்கக்கிட்ட வந்து நான் ஜெயிச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு தேஜஸ் இருந்துச்சு. இவங்களுக்கு எந்த ஒரு பயமோ இல்லை சந்தேகமோ எதுவுமே கிடையாது. ஒருவேளை இருந்தாலும் அதை அவங்க வெளியில் காட்டிக்காமல் அவ்வளோ தன்னம்பிக்கையாக அவங்களுடைய மகனை நிச்சயமாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளோ வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிச்சய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் பேசினார். அதுக்கப்புறமா அற்புதம்மாளுடைய ஒரு பயோபிக்கை நீங்கள் இயக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கேள்விக்கு வெற்றிமாறன் வந்து, இது தொடர்பாக நாங்கள் வந்து ஒரு 2 to 3 வருஷமாக இதை நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம், ஆனால் இப்போ தான் வந்து ஒரு சரியான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வந்து படமா இல்லை வெப்சீரிஸாங்கிறது நாங்கள் வந்து இன்னும் டிசைட் பண்ணலை, ஆனால் நிச்சயமாக இதை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் பேசியிருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.